அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். மனிதனுடைய கைவேளைகளெல்லாம் ரசிக்கப்படத்தக்கது. ஆனால் நம்மை தம்முடைய கரத்தினால் உருவாக்கினதான தேவன் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 3:17 நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போமா? தானியேலின் புஸ்தகம் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், உலகத்தில் பலர் பல காரியங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனவரி ஆரம்பித்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் ஆகாயத்தில் பறந்து போன மாதிரி சல்லுன்னு போயிடுச்சு 25ஆம் தேதி. ஆனால் இந்த நாட்களிலே, கடந்த நாட்களிலே நாம் கடந்து வந்த பாதைகள் பல விதமான, பிரியமானவர்களே, கடினமான பாதைகள் தான். பண்டிகையில் பட்டாசு விட்டாலே, ராக்கெட் விட்டாலே பயப்படுவோம். ஆனால் பிரியமானவர்களே, உன்னை பார்த்து நான் ராக்கெட் விடவா, என்னை பார்த்து நீ மிசைல் விடவான்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறதான இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை கண்ணும் கருத்துமாக நம்மை காத்து வழி நடத்தின தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாயிலும் உலகமாக யுத்தம் வந்துவிடுமோ, 3வது யுத்தம் வந்துவிடுமோன்னு சொல்லுறதான இந்த வேளையில் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆனபடியால் தானே இந்த பிரியமானவர்களை சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவோடு சொல்லி சேர்ந்து நம்மளும் இந்த வார்த்தையை சொல்லலாமா? எல்லாரும் பைபிள் எடுங்க பார்ப்போம். யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்தீங்க, உங்கள் பைபிளை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பார்ப்போமே. ஓகே, ஸ்தோத்திரம். இந்த வேதம் தேவன் எனக்கு தந்ததானே விலையேற பெற்ற பொக்கிஷம். இது என்னை பாதுகாக்கும், இது என்னை போஷிக்கும், இதன் வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கும், இதன் வார்த்தைகள் தேவனோடு நான் வாழும்படியாக என்னை தகுதி உள்ளவனாய் நிலை நிறுத்தும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1:17 தானியேலு 2:17 எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். ஆமாம், அதிகாரமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சேலஞ்சாக சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ஆத்மா கேட்டு பலன் அடையட்டு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன், நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்திலே வந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லா நஷ்டத்திலிருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா பலவீனங்களில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா காய்ச்சலில் இருந்தும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா போராட்டங்களில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருங்க. ஹல்லேலூயா, அலையிலோயா, அலையிலோயா. சத்ரு நம்மளை எப்பவும் பலவீனப்படுத்தும்படியாய் வரும், சோர்வுபடுத்தும்படியாய் வரும். ஆனால் என்ன ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டா? ஏன்னா இது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்றால், பிரியமானவர்களை 5வது அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, அங்கே ராஜாக்கள், பிரியமானவர்களே, பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் மரத்தினாலும் கற்களினாலும் செய்யப்பட்ட தெய்வங்களை ஆராதித்து கொண்டிருந்தார்கள், அவைகளை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டதான இடத்திலே காணாததான ஒருவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையை, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4:10 வாசிக்கும் பொழுது அங்கே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதான சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்களாம். அவர் எப்படிப்பட்டவர்? என்னங்க, வெறும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மாத்திரம் இருக்கிற கடவுள் அல்ல. அல்லேலூயா. He is not a God of commercial. ஒரு நாள் சோப்பு துணிக்கும், ஒரு நாள் வெள்ளை துணிக்கும், ஒரு நாள் பச்சை துணிக்கும், ஒரு நாள் பிரியமானவர்களே கருப்பு துணிக்கும் உள்ளதான பிரியமானவர்களே கடவுள் அவர் அல்ல. அது கமர்ஷியல் கடவுள். சேலை விற்கிறதுக்காக பிரியமானவர்களை செய்து கொண்டதான, துணிமணிகள் வியாபாரங்கள் செய்வதற்காக செய்து கொண்டதான கடவுள்கள். வேதம் சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிறவர் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் சதா காலங்களிலும் இருக்கிறதான தேவன். அவர் சதா காலங்களிலும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதான தேவன். ஒரு நாள் சிங்காசனத்தில், ஒரு நாள் கீழே அல்ல, அவர் சதா நாட்களிலும் ஆளுகை செய்யும்படி, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தூதனும் சொல்லுகிறார் பாருங்களேன், வெளிப்படுத்தல நீங்கள் வாசித்தீங்கன்னா 14 தூதன் ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். வெளிப்படுத்தல் 14:5-6 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, நித்திய சுவிசேஷத்தை தன் கைகளில் வைத்து கொண்டு அவர் செய்தது என்னவென்றால், பிரியமானவர்களே பூமியிலும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரையே நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள். நம்ம யாரை தொழுது கொள்ளுகிறோம்? ஒரு மனுஷன், பிரியமானவர்களே யோனாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்படியாமல் ஓடி போனான். ஆனால் அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் பாருங்க, பிரியமானவர்களே சமுத்திரத்தையும் ஆகாயத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினதான கர்த்தரை நான் தொழுது கொள்ளுகிறவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்ம எப்படி சொல்கிறாங்க, நம்ம எப்படி சொல்கிறோம்? வேதம் சொல்லுது, இப்போ வாசிங்க பார்க்கலாம் அந்த 17 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய், எங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் அவர் தப்புவிக்க வல்லவர். என்னை தப்புவிக்க அவர் வல்லவர். மை வர்ஷிப் இஸ் நாட் வேஸ்ட், ஹி ஹெல்ப்ஸ் மீ இன் த டைம் ஆஃப் நீட். 68:19 சொல்லுது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரங்கள் சுமத்தப்பட்டாலும் நம்மளை ரட்சிக்கக்கூடிய தேவன் அவர் ஒருவர் தானே, அவரை தான் நான் ஆராதிக்கிறேன், அவரை தான் தொழுது கொள்ளுகிறேன். ஆனபடியால் தான் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே நான் வாஞ்சையாயிருக்கிறேன், கவனமாயிருக்கிறேன், அவரை ஆராதிப்பது தான் எனக்கு பேரின்பம், அவரை ஆராதிப்பது என்னுடைய வாழ்க்கையில மேன்மை. பாடல் பிரியமானவர்களை பாடுகிற பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், ஆராதிப்பது தான் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசுராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஆவி பாடுதே ஆராதனை, அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், பிரியமானவர்களே அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒவ்வொரு நாளும் வருகிற தீமைகளிலிருந்து உங்களை விலக்கி காக்கக்கூடியதான தேவன். இந்த சூழ்நிலை எப்போ சொல்லப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே நேபுகாத்நேச்சார் அன்றைய தினத்தில் உலகத்தில் உள்ள அநேக பகுதிகளை, ஏறக்குறைய 127 தேசத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்து
பிரியமானவர்களே, தம்முடைய மகாநகரத்தில் ஒரு பிரியமானவர்களே ஒரு சிலையை நிப்பாட்டினான். எவ்வளவு தூரம்னா 90 அடி உயரம், 9 அடி அகலம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இப்போ நம்ம ஆள் அதை காட்டின ஒரு பெரிய சிலையை வச்சிட்டார். ஓகே, 600 அடி உயரம். பட்டேல், வல்லபாய் பட்டேல், நம்ம பிரியமானவரில் குஜராத்தில் அவர் வச்சுருக்கார். ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த அரசன் ஒரு பெரிய சிலையை வச்சு பிரியமானவரில் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஆஃபீஸர்ஸ். நீங்கள் 3 அதிகாரம் பிரியமானவர்களே 3-4 வசனத்தை வாசித்தால், பிரியமானவர்களே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஆராதிக்கணும், இதை தான் நீங்கள் பணிந்து கொள்ளணும் என்று சொன்னோம். யூ ஷுட் ஆனர் மை ஸ்ட்ரக்சர்ஸ், என்னுடைய நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த உருவத்தை, இல்லாவிட்டால் இந்த ஏற்பாடுகளை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே எங்களுக்கு ஒரு தெய்வன் இருக்கிறார். We have a God to worship. நான் ஒரு தேவனை ஆராதிக்கிற மனிதன், நான் தேவ பக்தி உள்ள மனிதன், நான் ஆராதிக்கும்படியாய் ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கென்று ஒரு சமயம் உண்டு, அவருக்கென்று ஒரு நாள் உண்டு. அந்த இடத்தை நான் வேறு ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன். காரணம், நான் அவரை ஆராதிக்கின்றபடியாலே அவர் என்னை எல்லா தீங்குகளிலிருந்தும் தப்புவித்து வழி நடத்த வல்லவர். அல்லேலூயா. இந்த அஷூரன்ஸ், இந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆராதிக்கிறதான் அந்த தேவன் என்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் அவர் தப்புவிப்பார். சங்கீதம் 68:19 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவர் ஒவ்வொரு நாளும் வருகிற பாரங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை, He is able to carry my burden. மற்றவைகள் எல்லாம் என் மேல் பாரம் சுமத்தும், ஆனால் இவர் அப்படி அல்ல. பிரியமானவர்களே, அவரே சொல்றாரு, பிரியமானவர்களே வருத்தப்பட்டு, மத்தேயு 11:28 தானங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். He is giving a hope and call. எல்லாரையும் அவர் அழைக்கிறார். எந்த பாரமாக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் கற்றுக்கொள், உன் சுமையை நான் லகுவாக மாற்றிடுறேன், உன் பிரச்சனையை லகுவாக மாற்றி தாரேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கு வருகிறதான எல்லா தீங்குகளிலிருந்தும், பாரங்களிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியாலே உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு அவரை ஆராதிங்க போதும். He will do everything for you. உனக்கு என்ன வேணுமோ அவர் செய்வார். For He is Almighty. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இயல்கைக்கு உள்பட்டவர் அவர் அல்ல. பிரியமானவர்களே, இயல்கைக்கு உள்பட்டது வஸ்துக்கள், இயல்கைக்கு உள்பட்டது மனிதர்கள், இயல்கைக்கு உள்பட்டது சிருஷ்டிப்புகள். ஆனால் என் தேவன் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் இருக்கிறவர். என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆனபடியால் தானே பிரியமானவர்களே அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். இது நடந்த சம்பவங்க, கற்பனையின் கதை அல்ல. இயேசு கிறிஸ்து மனுஷனாய் உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக 605வது வருடத்தில் இது நடந்த ஒரு சம்பவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி தங்களுடைய மூர்க்கத்தனத்தில் இருந்தபடியாலே கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்துக்கு விற்று போட்டார். பாபிலோனியர்கள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அந்த சிறையிருப்பின் தேசத்தில் இருந்தாலும் இவர்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தபடியாலே கர்த்தர் இவர்களை அந்த தேசத்துக்கு கலெக்டராக மாற்றிவிட்டார். அந்த தேசத்தை விசாரிக்கிறவர்களாக,
அந்த தேசத்தின் காரியங்கள் வறுத்து போக்கு என்னென்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்கும்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்துட்டார். ஒருவேளை இந்த பட்டணத்துக்கு நம்ம பழைக்க வந்தவங்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரியின் கீழே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு அலுவலகத்தில் நாம் பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நீ உண்மையாக தேவனை ஆராதித்தா தீங்கு உன்னை நேராதபடி கர்த்தர் உன்னை படிப்படியாக உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், அவர் நம்மை உயர்த்தி வைப்பார். அதனால தான் பிரியமானவர்களே, அவர்கள் அடிமையாய் விற்கப்பட்டவர்கள், அடிமையாய் விற்கப்பட்டவங்க, அடிமையாய் சிறை கைதியாய் போனவர்கள், ஆனால் தேசத்தின் அதிபதிகளாய் கர்த்தர் அவர்களை மாற்றிவிட்டார். ஆனாலும் அவங்க உயர்வு எவ்வளோ இருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்கு ஆராதனைக்கு என்கிற ஒரு ட்ரெஸ் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸில் வந்தால் முழங்கால் போடுவோம், கீழே கூட உட்காருவோம். அல்லேலூயா. கல்யாணத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டு, அது என்னங்க, பட்டச்சேரியா, பட்டு வாங்கினது, ஓகே, பட்டச்சேரி. அந்த சேலையெல்லாம் உடுத்துட்டு வந்தால் முழங்கால் போடவும் மனசு வராது, அல்லேலூயா சொல்லக்கூட மனசு வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த நான்கு பேரும் எவ்வளோதான் ஆண்டவர் உயர்த்தியிருந்தாலும் அவர்கள் அந்த ஸ்தானத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். என்னோடு இருக்கிறவர்கள் சொல்வீர்களா, என்னுடைய ஜீவியத்திலே என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நான் உயர்த்துகிறவனாயிருப்பேன். என்ன உயர்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் சரி, என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை தான் உயர்த்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், அவரை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். காரணம், அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். வேதம் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தில் அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அடுத்தது சொல்லுகிறார் பாருங்க, அவர் எரிகின்றதான அக்கினி சூளையில் இருந்தும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். எரிகிற அக்கினி சூளை, திருப்தி இல்லாத அக்கினி. நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களை அக்கினியை குறித்து சொல்லுது, எது கொடுத்தாலும் அது சுற்றுமா. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம், எதுனாலும் அடித்து புசித்தோம். இந்த நெட்டு எப்போ வந்துச்சோ கையில், அப்பத்திலேருந்து ஒன்று இட்லிக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியல. நிறைய சாப்பிட்டா என்ன வந்துடுங்க, ஓம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, இந்த நெருப்பு எதை கொடுத்தாலும் அதற்கு திருப்தி இருக்காது, எல்லாத்தையும் பட்சித்து போட்டுவிடும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த பட்சிக்கிறதான அக்னியிலிருந்து என்னை காப்பாற்ற என் தேவன் வல்லவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:14 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிங்க பாப்போம். நீதி உள் 16:14 பொன்னை சம்பாதிப்பதிலும், நீதிமொழிகள் 16, ராஜாவின் கோபம் மரணதூதருக்கு சமானம், மரணதூதனுக்கு சமானம். பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நான் பைபிள் கொடுத்தேன், அதை தூக்கிட்டு வர முடியலன்னா சர்ச்சிலையாவது என்ன செய்யுங்க, வச்சுட்டு வாசிக்கும் போது அதை வாசிங்க. நீங்கள் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பலனாக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மன்னிக்கணும், வாசிங்க பாப்போம். ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானமாயிருக்கிறது. அவனுடைய கோபம் மரணத்தின் தூதனை வச்சிருக்கிறது போல இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, 20 நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:2 ரெண்டாவது வசனத்துல வாசிங்க பாப்போம். ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ஆமா, ராஜாவுக்கு கோபம் வந்துட்டா சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவராக இருப்பார். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். யாராவது அவரை கோபப்படுத்திக்கிட்டே இருந்தா தன்னுடைய பிராணனை என்ன செய்கிறான்,
இந்த ராஜா அப்படிதான் செய்யறான். 7 மடங்கு அதிகமாக நெருப்பை கொளுத்து எல்லாத்தையும் மறந்துட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு நல்ல ஜெபிக்கிறதான பிள்ளைகள் இவர்கள். 4 பேரும் ஜெபித்து ஒரு நாள் ராஜா குழம்பி கிடந்த போது எப்படிப்பட்ட ராஜா பாருங்க, இவர் சொப்பனம் பார்த்தாராம். சொப்பனம் பார்த்து காலையில் முழிச்சவொடனே சொப்பனத்தையும் மறந்துட்டாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டதான ராஜ்யத்தின் நிமித்தமாக அங்கே இருக்கிறதான பிரியமானவர்களை பிரஜைகளெல்லாம் கலங்கி போனார்கள். அவன் சொல்லுகிறான், என் சொப்பனத்தையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும், சொல்லாட்டி உங்களை கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டான். எல்லாரையும் கொல்றதுக்காக கட்டளையும் போட்டுட்டான். ஆனால் இவர்களோ ஜெபிக்கிறவர்கள். தானியலோடு இசைந்து இந்த 3 பேரும் ஜெபிக்கிறவர்கள். ஆனபடியாலே ராஜ்யத்திலே ஞானிகள் அற்று போகாதபடிக்கு பிரியமானவர்களே, அநேக ஆலோசனையினாலே பிரியமானவர்களே ராஜ்யம் நிலைப்படுகிறதா இருக்கும், ஒரு காரியம் சித்தி பெறுகிறதா இருக்கும். ஆனால் இவனுடைய மூர்க்கத்தனத்தினாலே ஞானம் உள்ளவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று இருந்தான். ஆனால் இவர்களுடைய ஜபம் தரிசனத்தையும் வெளிப்படுத்திட்டு, சொப்பனத்தையும் வெளிப்படுத்திட்டு, அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்திட்டு இதெல்லாம் மறந்துட்டான். காரணம், ராஜாவின் கோபம் மரண தூதனை போல, அவனுடைய கர்ஜனை சிங்கத்தை போல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லுகிறான், 7 மடங்கு அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, இந்த நெருப்பை கொளுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்லுகிறார், 5:7 நீங்கள் வாசித்தால், யோபின் புஸ்தகம் 5:7, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் தன் வாழ்க்கையிலே பலவிதமான வருத்தங்களை அனுபவிக்கும்படியாகவே பிறந்திருக்கிறான். பிறந்ததான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பலவித வருத்தங்கள், பலவித சஞ்சலங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வருத்தங்கள் உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பாரங்கள் உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கவலைகள் உண்டு. கவலை இல்லாத மனுஷன் இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை. யோபின் புஸ்தகம் 14:1 சொல்லுகிறது, ஸ்திரீடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலங்கள் நிறைந்தவனுமாயிருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் சஞ்சலங்கள் பாரங்கள் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தங்கள் வஸ்திரத்தை போத்தி கொண்டு இருக்கிறது போல நம்ம பார்ப்போம், பரவாயில்ல அவர் மேலே நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாரு, பரவாயில்ல இந்த அக்கா நல்ல அழகான சேலை உடுத்துட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல இவர் நல்ல ட்ரிம்மாக பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லி. இட்ஸ் டஸ் நாட் மீன் தட் இஸ் நாட் இன் ட்ரபுள். அது அவன் பிரச்சனையில் இல்லை என்று அர்த்தம் அல்ல, அது அவன் தன் மனதில் ஞானமுள்ளவனாய் அடக்கி வைத்திருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவித வருத்தங்கள் உண்டு, பலவித கவலைகள் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்லுகிறான், அக்கினி பொறி பறப்பது போல மனுஷனுடைய வாழ்க்கையில் சில அக்கினிகள் வரும், சில சோதனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில வேதனைகள் வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை தாங்க முடியாதபடிக்கு சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு தானே நெருப்பு வைத்துக் கொள்ளுகிறார்கள், தங்கள் ஜீவனை மாய்த்துக் கொள்ளும்படியாய். அக்கினியானது நம்மை பட்சிக்கிறதா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, அக்கினி பொறி போல மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான தீமைகள் வருகிறதா இருக்கின்றது. ஆகிலும் 8:1 வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், ஆகிலும் பிரியமானவர்களே என் நான் கர்த்தரை என்ன செய்வேன் நாடி, வாசிங்க பாப்போம், தேவனை நாடி எனக்கு வேண்டிய எல்லா நியாயத்தையும், எனக்கு இருக்கிறதான எல்லா சமஸ்தைகளும் நான் ஆத்தன பலி அல்லே நான் அவர் மேல வைத்து விடுவேன். அலையிலையா, அலையிலையா, அலையிலையா. பிரச்சனைகள் நீ சுமக்கும்படியாக அல்ல, பிரச்சனைகள்
உனக்காய் பாடு சுமந்தவர் ஒருவர் உண்டு. நீ தேவனை ஆராதிக்கிறவன் என்று சொன்னால் உன் பாடுகள் எல்லாம் அவர் மேலே வச்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது பிரியமானவர்களே, நான் தேவனை நாடி என்னுடைய நியாயங்கள் எல்லாம் அவர் மேலே வச்சிருவேன், என்னுடைய காரியங்களெல்லாம் அவர் மேலே வச்சிருவேன். ஐ வில் நாட் புட் இன் மை ஹார்ட். ஒரு முளத்தை என்னால் உயர்த்தவும் முடியாது, ஒரு முளத்தை என்னால் குறைக்கவும் முடியாது. சில சகோதரிகள் பிரியமானவர்களே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் அழகாக இருப்போன்னு சொல்லி ஹீல் ஷூ போட்டு நடப்பாங்க. ஓகே, ஹீல் ஷூ. சியோன் குமாரத்தி, உங்களை சொன்னால் கோவம் வரும். ஏசி அஞ்சில் சொல்லுது சியோன் குமாரத்தி ஹீல்ஸை போட்டு ஒய்யாரமாக நடப்பாலாம். காரணம் கொஞ்சம் ஹைட்டாக தெரியட்டுன்னு சொல்லி. அதன் விளைவு என்ன தெரியுமா? இடுப்பு வலி, உயரம் ஆக முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஒரு முளை இயேசு சொல்கிறார், ஒரு முளை உன்னால் கூட்டவும் முடியாது, ஒரு முளை உன்னால் குறைக்கவும் முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியாலே உன் பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேலே வைத்திரு. வேதம் சொல்லுது, நான் அவரை நாடி என்னுடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் ஒப்புவித்து விடுவேன். 9வது வசனம் சொல்லுது, சபையார் சொல்லுங்க பார்ப்போம், அவர் என் வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத இந்த அதிசயத்தையும் அவர் செய்வார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அக்னி பொறியை போல என்மேல் சத்ரு விழும் பொழுது. யோபுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? யோபின் புஸ்தகம் 1:16 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது வானத்தில் இருந்து அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது. வானத்தில் இருந்து பிரியமானவர்களே, தேவனுடைய அக்னி அந்த ஆடுகள் மேலும் அந்த வேலைக்காரர்கள் மேலும் விழுந்து எல்லாத்தையும் பட்சித்து போட்டது, எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. அதன் நடுவில் தான் இவர் சொல்லுகிறார், நான் தேவனிடத்தில் என் நியாயத்தை வைப்பேன். அல்ல இல்லையா, அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. அவருக்கு எத்தனை பட்சித்து போச்சுங்க? 7000 ஆடு. அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. ஆமாம், நீங்கள் அப்படி ஏதாவது தொலைச்சிருக்கீங்களா? 7000 போயிச்சான். அந்த வேலைக்காரன் போட்டு கொடுக்கும்போது எப்படி போட்டு கொடுக்குறான் பாருங்க. தேவனிடத்திலிருந்து வந்ததான அக்கினி அதை பட்சித்து போட்டு. ஆனால் யோபு சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை தேடி என்னுடைய காரியங்களெல்லாம் சாற்றி விடுவேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 42வது அதிகாரம் யோபு 42:12 வாசித்தீங்கன்னா, அவன் தொலைச்சது 7, அவனுக்கு கிடைச்சது 14000 ஆடுகள் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நியாயத்தை ஆண்டவர்கிட்ட வைத்துட்டா நீ ஒன்றும் இழந்து போக மாட்டாய். நீ ஆராதிக்கிறவன், அவர் உன்னை எல்லா நஷ்டங்களிலிருந்தும் உன்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. No loss if you worship the Lord. Hallelujah. பக்கத்தில் உள்ளவங்க பெரியவங்க சின்னவங்களை பார்த்து தட்டி சொல்லுங்க பார்ப்போம், No loss if you worship the Lord. ஆமா, Hallelujah. சொல்ல மாட்டே நீங்கெல்லாம் பொறாம பிடிச்ச ஆளுகள்லாம். Hallelujah. சோதரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்கிறதே, அவன் 7000 தொலைச்சான், 14000 ஆடுகளை பெற்றுக்கொண்டான். காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கின்ற தேவனாகிய கர்த்தர், அக்கினி பொறிய போல போராட்டங்கள் வரலாம். எபேசியர் எழுதின நிருபம் 6:16 வசனம் வாசிங்க பார்ப்போம். பொல்லாங்கன் எப்பொழுதும் நமக்கு விரோதமாய் சில அக்கினி ஆசனங்களை, சில அக்கினி ஆயுதங்களை, சில அக்கினி அம்புகளை நமக்கு விரோதமாய் விடுகிறவனாய் இருப்பான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறவன்,
நம்மை அழிக்கும்படியாய் பொல்லாங்கன் சில அக்கினி ஆயுதங்களை நமக்கு மேலே போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனா தேவ பிள்ளையாகிய நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டு வருகிற அக்கினியை தனிய பண்ணணும். அல்லேலூயா. அப்படிதானங்க வாசிங்க இந்த வசனத்தை, எபேசியர் 6:16 வாசிங்க, டிவில போடுங்க. உன்னை பதறவிடக்கூடாது. எத்தனைதான் அம்பு வந்தாலும், எத்தனைதான் ஆயுதங்கள் அவன் உனக்கு விரோதமாய், அக்கினி போன்ற பொறிகளை, அக்கினி போன்ற பிரியமானவர்கள் ஆயுதங்களை உனக்கு விரோதமாய் அவன் விட்டாலும், அது உன் பக்கத்தில் வந்தவொடனே எப்படி ஆயிடணுங்க? கூலாயிரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பணியை போல் அது மாறிவிட வேண்டும். பிகாஸ் நீ விசுவாசி. அல்லேலூயா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் பாடலாமா எல்லாரும் அந்த வார்த்தை அந்த பாட நெஞ்ச தட்டிட்டு சொல்லுங்க. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் ஏசு உன்னரனே தம் ஜனத்தை சீக்கிரமா தன்னுடன் சேர்த்து கொள்வா தம் ஜனத்தை சீக்கிரமாய் தன்னுடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பாதராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பாதராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமான் அவர். நீ ஆராதிக்கிற தேவன் எத்தனை அக்கினி ஆயுதங்கள் உனக்குரோதமா வந்தாலும், நீ விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கின்றபடியாலே உன் கிட்ட வரும்பொழுது அது உனக்கு ஆயுதமா மாறிடும். அல்லேலூயா. பிலியாம் சபித்தாலும் அந்த சாபம் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்திட்டார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது அவனுடைய சத்ருவையும் அவனுக்கு சிநேகிதனாய் கர்த்தர் மாற்றி விடுவார். பட்சிப்பவன் இடத்திலிருந்து தான் பட்சணத்தை கொடுக்கிறவர் என் தேவன். பலவான் இடத்திலிருந்து தான் நமக்கு வேண்டிய மதுரமான காரியத்தெல்லாம் செய்கிறவர். அதை பார்த்துட்டு நீ பதறாத, அதை பார்த்து கலங்கிறாத, அதை பார்த்து மனசோர்ந்து போய்விடாது. காரணம், நீ ஆராதிக்கின்றது உண்மை. நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேர போக்குக்காக நம்ம முதல் ஆராதனையில் வந்து உட்கார்றது அல்ல. நேர போக்குக்காக தேவ சமூகத்துக்கு நம்ம வர்ற ஆட்கள் அங்க. We have a meaningful worship. அர்த்தமுள்ள ஆராதனையை செய்கிறவர்கள் நாம். நாம் ஆராதிக்கிறது யார் என்பது நமக்கு தெரியும். நம்மை ஆராதிக்கிறதுனால் நமக்கு உண்டான மேன்மை என்ன என்பது நமக்கு தெரியும். அவர் அக்கினி ஜுவாலையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:20 சொல்லுகிறது. பிரிமனோர்லே யோசபாத்துக்கு விரோதமாக பிரிமனோர்லே 3 ராஜ்யங்கள் எழும்பி வருகிறது. 3 ராஜ்யங்கள் எழும்பி வருது யோசபாத்துக்கு விரோதமா. அப்போ யோசபாத்து சொன்னது காரியம் என்னன்னா, கர்த்தரை நம்புங்க, நீங்க சித்தி பெறுவீர்கள், நிலைத்திருப்பீர்கள். வாசிங்க அந்த வசனத்தை, அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க. கேளுங்கள்லாம் வேண்டாங்க, நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க. கர்த்தரை நம்புங்கள்,
கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். நம்ம ஆண்டவரை நம்பி ஆராதிக்கிறவங்க சும்மா ஆராதிக்கிறவங்க இல்ல, மியூசிக் அடிக்கிறதுனால ஆராதிக்கிறவர்கள் அல்ல, யாரோ கைத்தட்டுக்கிறதுனால ஆராதிக்கிறவர்கள் அல்ல. பாட்டு பாடும்போது நம்முடைய உள்ளத்துக்கு அது இன்பமா இருக்கு, அதனால ஆராதிக்கிறவர்கள் அல்ல நாங்கள். நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனபடியாலே என் வேத வசனம் சொல்லுது, நீங்க கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய ஊழியக்காரர்களை, அவருடைய வசனங்களை சொல்லுகிறவர்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது நடந்தது பாருங்க, மூணு பிரச்சனைகள், மூன்று தேசம் வந்துச்சு. அந்த மூன்று தேசத்தையும் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய மகத்துவத்தை பாடினார்கள். அவன் வந்த பிரச்சனை அவனுக்கு அவனே வெட்டிட்டு செத்துட்டான். இவங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன? மூன்று தேசமும் அவங்களுக்கு குரோதமா வந்ததுனால மூன்று நாளின் பெரிய கொள்ளை அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆராதிக்கிறவன் எந்த இடத்திலையும் நஷ்டமான சரித்திரம் இல்லை. எப்பவும் உன் உள்ளம் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். இங்கே சாத்ராக்கு சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ஒன்று பேதுரின் புஸ்தகம் 4:12-13 வாசிங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பச்சேறுகிற அக்கினியை குறித்து. சில நேரத்தில் உங்களுடைய சோதனை, நீங்கள் தேவன் மேல் எப்படி நம்பிக்கையா இருக்கிறீங்க, வார்த்தையின் மேல் எப்படி விசுவாசமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை சோதித்து பார்க்கும்படிக்கு பலவிதமான அக்கினி பொறிகள் உங்களுக்கு ரோதமாய் வரும். அல்லேலூயா. வாசிக்கலாமா மீண்டும்? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாது. இது என்ன புதுமையோ இருக்கிறது என்று திகைக்காது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது. காரணம், அந்த அக்கினி எதற்காக வந்திருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதுனாலே சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நித்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களால் அந்த தேவன் தூஷிக்கப்படுகிறார். நீங்களோ அந்த அக்னியிலே உங்களை சகித்து கொள்ளுகிறதுனாலே உங்களால் அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஆராதிக்க தெரிகிறவன் அக்னியை சகித்து கொள்ள தெரியணும். அக்னி சில நேரத்தில் நம்மளை பரீட்சித்து பார்க்கும். அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரிது. அவருடைய வருகையிலே உங்களுக்கு அது மகிமையை உண்டாக்கும். ஆனபடியால இது என்ன, ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், அவரை தொழுது கொள்ளுகிறேன், ஏன் இந்த புது பிரச்சனை இப்போ உருவாயிட்டு வருது? நான் ஒன்றும் செய்யலைன்னாலும் தன்னால் இது கிளம்பிட்டு வருத. புதுமையான அக்கினிகள் சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களிலே வரலாம், நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் வரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் தேவன் நாம் அவரை ஆராதிக்கிறபடியாலே சத்ருவானவன் புதுமையான ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பான். இப்பிரச்சனையை பார்க்காத, உன்னை ஆராதிக்கிற தேவனுடைய மகத்துவத்தை பார்த்துக்கிட்டே இரு. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:4 வாசிப்போம்.
என்னாகும புஸ்தகம் 11:4 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ராஜ்யங்களான அந்நிய ஜனங்கள், பல ராஜ்யத்திலிருந்து வந்த அந்நிய ஜனங்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார்கள். ஆனாலும் அதில் ஒரு தினுசான ஒரு மிருகம் இருந்துச்சு. சர்ப்பமானது பிரியமானவர்களை மிகவும் அழகாக இருந்தது. அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 4 அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்தா. இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போகும்போது செங்கடல் 2 பிளக்குது, ரொம்ப சந்தோஷம். போகும்போது மேலே அக்னி ஸ்தம்பம் வந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். இருட்டில் யாரும் அவர்களை வந்து அட்டாக் பண்ண முடியல, காரணம் அக்னி ஸ்தம்பம் அப்படியே பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, பகல்ல பார்க்கும்போது மேகஸ்தம்பம், ஒருத்தனுக்கு கூட வேர்வை தண்ணி வரலை. அல்லேலூயா. நமக்கு அப்படியா? காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்தோம், நம்ம வீட்டம்மா அங்கே திட்டுறது மாதிரியே இங்கே ஃபுல்லாக கருப்பாயிருது. வேதம் சொல்லுது 40 வருஷம் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு கலங்க, அது அழுக்கே படியிலையா? அல்ல இல்லையா. நீங்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறத பார்த்தா, பாஸ்டர் அந்த ட்ரெஸ் எங்கன்னா கிடைக்குமா? தூக்கியே வேண்டியதில்லை. குழந்தைக்கு போட்டவங்க 40 வயசு ஆன போது, அது குழந்தை 6 வயசில் போட்டபோது, அது வளர்ந்து வளர்ந்து 34 வயசு ஆகி போச்சு. பிரியமானவர்கள், ஆனாலும் ட்ரெஸ்ஸு ஸ்ரிங்கே ஆகலை பாருங்களேன். சகோதரிகளுக்கு பிடிக்காது. ஏன்னா கடையில் எத்தனை சவுளி இருக்கோ, அவ்வளவும் நம்ம பீரோவில் இருந்தால் தானே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குது. ஆம்பளை ஆளுக்களுக்கு பரவாயில்லை, அதே போட்டால் தெரியாது. இல்லையா, அந்த வியாக்கியானத்துக்கு வரல, டைம் ஆகி போச்சு, நான் சீக்கிரமாக போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மேலே ஒரு மேகஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்தது. அவர்களுக்கு பிரியமானவர்களே, எந்த விதமான தூசியோ உலகத்தின் மாசோ அவர்களை தொட முடியல. அல்லேலூயா. உனக்குள்ளே அக்னி ஜுவாலையா இருக்கிற பரிசுத்தாவியானவர் இருப்பார் என்று சொன்னால், மேகஸ்தம்பமாகிய பரிசுத்தாவியானவர் உனக்குள் இருப்பார் என்று சொன்னால், உலகத்தின் மாசு உன்னை கரைப்படுத்த முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. என் வேத வசனம் சொல்லுகிறது, இப்படி அற்புதமாக நடத்தினார். ஆனால் அவர்களுக்குள்ளே பல ராஜ்யத்தின் ஜனங்கள், வாசிங்க பார்ப்போம், பல ராஜ்யத்தின் அந்நிய ஜனங்கள், அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களான, அவர்கள் ரொம்ப இச்சை உள்ளவர்களாக இருந்தபடியாலே இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, அவர்கள் அழ இஸ்ரவேல் புத்திரர்களும் அழுதார்கள். அல்லேலூயா. பிள்ளைங்க 2 பேர் ஆடிட்டே இருப்பாங்க, 3 பிள்ளைங்க ஆடிட்டே இருப்பாங்க, கை குழந்தைங்க. அதில் ஒன்று ஏதோ தெரியாம நல்ல ஆரம்பிக்கும், அது அழுத ஒன்று இன்னொன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் ஆடச்சில் மாத்திரம் நம்ம கம்பெனி கொடுத்தோம், இவன் அழைச்சில் நம்ம கம்பெனி கொடுக்க வேண்டாமான்னா அதுவும் ஆளும். அல்ல இல்லையா. 2 பிள்ளை 3 பிள்ளை பிறக்கிறவங்களுடைய கதை அப்படி தான். நான் பிரியமானவர்களே, ஆண்ட்ரூ அவங்களுடைய வாத்தியாரை பார்க்க போனேன். அங்கே அவருக்கு 2 பிள்ளை. முதல் நாள் போகும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பிள்ளையே இல்லை, பாஸ்ட்டு ஜோ பண்ணிட்டு போங்க. நாங்கள் ஜோ பண்ணிட்டு வந்தோம், உடனே அற்புதமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அடுத்த வாட்டி போகும்போது 2 பிள்ளை. அப்போ இந்த 2 பிள்ளையும் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். போனால் ஒன்று ஆரம்பித்தா இன்னொன்று என்ன செய்துங்க, ஸ்ருதி பாடுது. அல்ல இல்லையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சவத்தை அப்பப்போ ஆஸ்பத்திரியில் போயிட்டுருக்குச்சில, ஒரே வாட்டி போய் ஒரு 2-3 பெற்றுட்டு வந்தால் நல்லது தான். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, ஒன்று ஸ்ருதி ஆரம்பித்து விட்டால் இன்னொன்று என்ன செய்யும், ராகம் பாட ஆரம்பிச்சிடும். இல்லை இல்லையா. இங்கே பாருங்கள், அந்நியர்களுக்கு தேவனுடைய மகத்துவம் தெரியவில்லை, அந்நியர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை. அவர்களும் செங்கடல் பிளந்ததை பார்த்தார்கள், அவர்களும் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தார்கள், அவர்களும் மேகஸ்தம்பத்தை பார்த்தார்கள், அவர்களும் சத்துருக்கள் அவர்களுக்கு முன்னால முறியடிக்கப்பட்டு ஓடினதை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய மனிதன் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி அல்ல, ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும்,
ஆனால் அந்நியன் அழுகிறத பார்த்து இவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, இவங்களும் திரும்பி பார்த்து என்ன செஞ்சாங்களா, வாசிங்கள் அந்த வசனத்தை, இவங்கள் இஸ்ரவேலர்களும் திரும்பவும் அழுதார்கள். ஹல்லேலூயா. அவங்க அழ இவங்க அழ, அவங்க குறைச்சொல்ல இவங்களும் குறைச்சொல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் பிரியமானவர்களே 6:16 வசனம் 29-28 வாசிங்க பார்க்கலாம். 16:27-28 மன்னிக்கணும். பேலியாளின் மகனுடைய வேலை என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிண்டி விடுறதான் அவன் பிரச்சனை, அதை கிண்டி விடுகிறான். அக்கினி போன்றது, அது எரிகிற அக்கினியை போன்றது. அவன் உதடுகளில் இருக்கிறது, அவனுடைய உதடுகளிலே இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன், மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். எப்பவும் சண்டையை கிளப்பிக்கிட்டே இருப்போம். தேவ பிள்ளையாகிய நீ அதை பார்த்து விழுந்துடக்கூடாது. உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உனக்குள் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுனால நடந்த காரியம் என்ன, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11 வாங்க, சீக்கிரமா பார்ப்போம். 7 வசனத்தை வாசிங்க பார்ப்போமே. அந்த மண்ணா கொத்தமல்லி விதை மாத்திரமும் அதி நிறம் முத்து போலவும் இருந்தது. அந்த நிறம் எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்களேன், முத்து போல இருந்துச்சு. உங்க கம்மல்ல உங்க மூக்குத்தில எல்லாம் இருக்கு பாருங்க முத்துக்கள். அந்த மாதிரி ஆண்டவர் பிரியமானவர்களே அவர்களுக்கு கொடுத்த அந்த அரிசி, இல்லாவிட்டால் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த மண்ணா கொத்தமல்லியை போல சின்னதா இருந்துச்சாம், அதன் நிறமானது முத்து கற்களை போல இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆட்கள் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் கொண்டு போனாங்களாம் தெரியுமா, இங்கேருந்து அம்மிக்கல்லாம் தூக்கிட்டு போனாங்களாம். அல்லேலூயா. கீழே வாசிக்கும் போது பாருங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அந்த முத்துக்கள் போன்று இருக்கிறதான அந்த வஸ்துக்களை எடுத்து அவர்கள் இயந்திரத்தில் போட்டு அதை நன்றாய் அரைத்தார்கள். உரல்களிலே போட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், இடித்தார்கள். பாத்திரத்தில் வைத்து நன்றாய் அவித்து சமையல் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஆட்கள் போச்சிலேயே என்னெல்லாம் கொண்டு போனாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வழக்கைய, அம்மிய, அப்புறம் என்னங்க, ஆமாம், எல்லாத்தையும் தீட்டிட்டு போயிட்டாங்க. மிஷின் கூட, குக்கிங் மிஷின். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமக்கு சட்டிப்பானையை தூக்குறதுக்கே கஷ்டம், ஆனால் இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. 40 பிரயாணம் நடந்துக்கிட்டே இருக்கணும், அந்த பிரயாணத்திலையும் அவ்வளோ உற்சாகமாக கொண்டு போனாங்க பாருங்க. அவங்க உற்சாகத்தை கண்டதான தேவன் பிரியமானவர்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆகாரம், புழு வைக்கிற ஆகாரம் அல்ல, பார்க்கும் போதே முத்து கற்களை போல அது அழகாக இருந்தது. அதை நன்றாக இடித்து பிரியமானவர்களே அவர்களுக்கு வேண்டியதை சுட்டு கொண்டார்கள், அவர்களுக்கு வேண்டியதை சமைத்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை புசிக்கும் போது, கோயிலோட்டி எழுப்பி போயிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க. என்ன புசிக்கும் போது பிரியமானவர்களே தேனில் இட்ட பணியாரத்தை போல் ருசியாக இருந்தது. அதை புசிக்கும் போது ஒளிவ எண்ணெயில் சமைத்ததான பிரியமானவர்களே தேனை போல சுவை மிகுந்ததாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ருசியாக இருந்தாலும், எவ்வளவு திருப்தியாக இருந்தாலும் இந்த பேலியாளின் பிள்ளைகள் அதை குறை சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே அந்நிய ஜனம் குறை சொன்னார்கள், அவர்கள் சொன்ன குறையை பார்த்துட்டு தேவ பிள்ளைகளும் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், திரும்பி அழ ஆரம்பித்தார்கள். தேவ பிள்ளையே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவன். அப்பம் உனக்கு முக்கியம் இல்லைங்க, அப்பாதான் உனக்கு முக்கியம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், அப்போ நமக்கு முக்கியம் இல்லை, அப்பாதான் நமக்கு முக்கியம். வேதம் சொல்லுது இவங்களுக்குள்ள கோபம் வந்ததுனால, பிரியமானவர்களே இவர்களுக்குள்ள இந்த மன்றாட்டு வந்ததுனால. 1 வசனம் வாசிங்க பார்ப்போம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், இப்படி முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா, அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. ஆண்டவர் கேட்டார்,
அது பொல்லாப்பா இருந்தது. கீழே நீங்க வாசிக்கும் போது பார்க்கிறோம், மோசே கேட்டார், கேட்ட அது அவனுக்கு வேதனையா இருந்தது. அவன் ஆண்டவர்கிட்ட அழுதான், ஆண்டவரே எனக்கு என்ன ஒரு தாயை போல மார்பை கொடுத்து இவர்களை நான் சீராட்டி சுமக்கும்படியாய் வைத்து விட்டீரோ, நான் தான் இவங்களை கற்பத்தில் சுமக்கணுமோ, ஏன் இந்த டென்ஷன் சொல்லி தலைவன் கலங்க. ஆண்டவருக்கும் கோபம் வந்துருச்சு, இவ்வளோ காரியங்களை செய்தாலும் இந்த அற்ப இறைச்சிக்கு போய் இந்த பாடுபடுத்துறாங்களப்பான்னு. நடந்தது என்ன, அக்கினி வந்து சிலரை பட்சித்து போட்டது. ஆராதிக்கிறதான நீ போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவாருங்க. உன் எதையும் நீ இச்சிக்கிறவனாக இருக்காத, நீ விரும்புறதுக்கு முன்னாலேயே உனக்கு அதை நடத்தி தருவார். நீ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலேயே உன் தேவைகளை அவர் சந்திப்பார். நீயோ உன்னை ஆராதிக்கிறதான தேவனுக்கு நிந்தையாயிராதபடி, முறுமுறுக்கிறவனாயிராதபடி, எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறவனாயிரு. சங்கீதம் 29:7 சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையையும் என்ன செய்யும், பிளக்கும். புதுமையான அக்கினி குடும்பத்தில் வரலாம், ஆனால் அது வரும்பொழுது ஆண்டவர் மேலே அவிசுவாசம் வேண்டாம். அவருடைய வார்த்தையை நீ அல்ல தட்ட வேண்டாம், அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். அக்கினி வருகிறது உண்மைதான், புதுமையான அக்கினி வருகிறது உண்மைதான், ஆனால் அவருடைய வார்த்தையை நீ பற்றி கொள்ளணும். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டால் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோ ஒரு புதுமையின் அவர்களுக்கு ரோதமாய் வந்தது. அக்கினி வர்றது நல்லது தான், அது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது இல்லை என்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அதில் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு வாழ்வுக்குரிய ஜீவனுக்குரிய கிரீடம் உண்டாகும். வாழ்க்கை அப்பொழுதுதான் வரும். ஒரு மாணவன் பரீட்சைக்கு செல்ல வேண்டும். பரீட்சைக்கு சென்றால்தான் அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரம், இல்லாவிட்டால் வாழ்க்கையை அவன் கட்டி எழுப்ப முடியும். பரீட்சையே இருக்கக்கூடாது என்று சொன்னால் வாழ்க்கையில் அவன் முன்னேற முடியாது. அப்போ ஆராதிக்கிற ஒரு பிள்ளைக்கு பரீட்சையும் போராட்டம் வருவது அவசியம். அந்த பரீட்சையில தேவனுடைய வார்த்தையில நீ நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5 ஐந்தாவது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போமா, 8 வசனம் வரைக்கும் சுருக்கமா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. என்கிட்ட நிலைச்சிருந்தா நீங்க கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒருவன் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரிந்து உலர்ந்து போவான், உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அதை அக்கினியிலே போடுவாங்க. கனி இல்லாத வாழ்க்கையை அக்கினிக்குள்ளாக போட்டு விடுவார்கள். எரிந்து போம். நீங்கள் என்னிலும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8 வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராய் இருக்க, எனக்கும் நீங்க சீசராய் இருக்க முடியும். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:16 பிரியமானவர்களே 11 வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவர் என்னில் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பார். அக்கினினாலும் உங்களை ஞானஸ்தானத்து கொடுப்பார். அல்லேலூயா.
அப்போ மூன்று வித ஞானஸ்தானம் ஒரு விசுவாசி பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணிக்குள்ளே சும்மா முக்கி எழும்புறதில்லை. மூன்று ஞானஸ்தானம் ஒரு விசுவாசி அடைந்தாதான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, 11வது வசனத்தில் முதலாவதாக மனந்திரும்புதலின் ஞானஸ்தானம், மனந்திரும்புதலுக்கு ஏற்றதான கனி. ரெண்டாவது ஆவியிலே ஞானஸ்நானம், ஆவியிலே நிரப்பப்பட்ட அனுபவம், அந்நிய பாஷையின் அடையாளங்களோடு ஆவியில நிரப்பப்பட்ட அனுபவம், ஆவிக்குரிய கனி நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது அக்கினியின் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இட் இஸ் த ISI சர்டிஃபிகேட் டு பி அப்ரூவ்டு. ஒரு காரியம் இது தேசத்தில் உபயோகப்படுத்தலாமா இல்லையா என்று சொல்வதற்கு அது ஒரு சர்டிஃபிகேஷன். அப்படியே நீ பரலோகத்துக்கு செல்லணும் என்று சொன்னால் அக்கினியின் ஞானஸ்நானம் பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் மேலே வாசித்தீங்கன்னா புரியும். வாசிங்க பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் மேலே போங்க பார்ப்போம். 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது கோடாலியானது மரத்தின் வேரருகே வைத்திருந்தது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமோ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கீழே வாங்க, 12வது வசனத்துக்கு வாங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில போடுவார். அல்லேலூயா. அந்த அக்கினியிலிருந்து தப்பிக்கணும் என்றால் இந்த அக்கினியிலே நீ நிரப்பப்படணும், சோதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய காடு தீபிடிச்சு எரிஞ்சிச்சு. அதில் சிலர் பிரயாணம் பண்ணிக்கொண்டு அந்த காடு அட்வென்ச்சர் பார்க்கறதுக்கு போனாங்க. அந்த காடு தீபிடிச்சு எரியும் போது அதை அணைக்க முடியாது. இவங்க செஞ்ச காரியம் என்னவென்றால், தாங்கள் நின்று கொண்டு இருந்த இடத்தை விட்டு அப்புறப்படி ஒரு இடத்துல நெருப்பை வச்சு இவங்களே கொளுத்திட்டாங்க. இது கொளுந்து எரிந்து அது அணைந்து போனது. அணைந்த பிறகு அந்த இடத்துல வந்து இவங்க நின்றுட்டாங்க. எரிஞ்சு முடிஞ்ச இடத்துல இவங்க வந்து நின்றுக்கிட்டாங்க. காட்டில் பற்றின தீ எல்லாத்தையும் எரிச்சிட்டு வந்துச்சு. ஆனால் இவங்களை என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தேவனால் சிச்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். எந்த சிச்சையும் மனிதனுக்கு லகுவாய் இருக்காது. ஆனபடியால் சிச்சையை அற்பமாய் எண்ணாத, சிச்சை வரும்பொழுது கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவனாயிரு. ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருங்க. இந்த சிச்சை தான் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை மேன்மை அடைய பண்ணி தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க பண்ணுகிறதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 29-30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இவ்விதமாக சொல்லுது. வாசிங்க பார்ப்போம். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்டதான நாளிலே வானத்திலிருந்து அக்கினியை அவர் என்ன செய்தார், கர்த்தர் வர்ஷிக்க பண்ணினார். அது எல்லாத்தையும் அழிக்கப்பட்டு நீ கிளம்பி மத்தியாகாயத்துக்கு போகிற வரைக்கும் அந்தி கிறிஸ்துவோ மகா உபத்திரமோ வராது. ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்வார். இந்த பூமி அழிந்து போகாது. அல்லேலூயா. இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது பாருங்கள், 2 பேதுரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில், நீதி உள்ள லோத்து தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அவன் நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்திருக்கிறார்.
ஒன்பதாவது வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் சோதனையின்றி ரட்சிக்கவும், சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும், நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பின் நாளுக்காய் வைத்திருக்கிறார். அக்கிரமக்காரன் இப்படி செலுத்திருக்கிறானே அப்படி இருக்கிறானேன்னு சொல்லி நீ வியாகுலப்படாத. தேவனை ஆராதிக்கிற உனக்கு சில போராட்டங்கள் வரும். உன்னை பட்சித்து போடும்படியாக அல்ல, உன்னை சோதித்து பார்க்கும்படியாக. ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கும் போது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று கண்டுகொண்டான். எப்பொழுது தன் மகனையும் துணிந்து பலிப்பீடத்திலே வைத்து தகனிக்க வேண்டும் என்று கையை ஓங்கின போது, பையனை கொல்றதுக்கு ஆண்டவர் விடலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதனை வரும், போராட்டம் வரும், அக்கினிகள் வரும். ஆனால் அந்த அக்கினியில் இருந்து தப்புவிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். நீயோ அவரிலே நிலைத்திருந்து அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறவனாயிருக்க வேண்டும். அக்கினி சோதனைகள் வரும். வேதம் சொல்லுது, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பிரியமானவர்களே 43:2 வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அந்த ஜுவாலை உன்மேல் படாது. அதனாலதான் சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்னி ஜுவாலைக்கு தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் கைகளில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவர். உலகத்தின் நியாய தீர்ப்பு வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் சோதோம் குமாரா காலங்களிலே இருந்ததான பாவம். யூதாவின் புஸ்தகம் 7 சொல்லுகிறது, பிரியமானவர்கள் அதே பாவங்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அக்கிரமங்கள் மிகுதியாய் தலைவிரித்து கொண்டு ஆடுகிறது. அன்பு தணிந்து போனதாய் இருக்கிறது. தேவ பயம் அற்றதாய் உலகம் காணப்படுகிறது. யுத்தங்களின் செய்திகள் காணப்படுகிறது. அங்கங்கே பெருவெள்ளங்கள் காணப்படுகிறதா இருக்கிறது. இவைகளெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிவித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 20:10 வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, சாத்தானையும் அவனுடைய தூதனையும் அக்னி கடலிலே தள்ளப்படும். 14 சொல்லுது, மரணமும் பாதாளமும் அக்னி கடலுக்குள்ளாக என்ன செய்யப்படும், தள்ளப்படும். 15 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் யார் பேரெல்லாம் எழுதாதபடி மிருகத்தின் லக்கத்தையும் மிருகத்தை ஆராதிக்கிறவர்களும் அவர்கள் ஜீவ புஸ்தகத்திலே அவர்களுடைய பெயர் இராது. இவர்கள் இரண்டாவது மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிறவர்களாக இருப்பார்கள். நீயோ மிருகத்தை ஆராதியாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனாயிருப்பாய் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீயோ தகப்பனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவனாயிருப்பாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிப்போம். யூதாவின் புஸ்தகம் 20 கொஞ்சம் வாசிப்போமா, வாசிங்க பார்ப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, எப்பொழுது அந்த அன்பிலே நிலைத்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். 22 வாசிங்க, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு இல்லாதவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க, சிலரை
சிலர் அக்னியிலிருந்து உங்களால் முடியும் என்றால் இழுத்து விடுங்க. முதலாவதாக நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நில்லுங்க. ரெண்டாவது, பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலர் அக்னியிலிருந்து மீட்கும்படியாக என்ன செய்யுங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது மதீனமாக செஞ்சிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு பெரும் வெள்ளம் அடித்து கொண்டு போகிறது, மழை வந்துச்சு, ஃப்ளட்டு, ஒரு பெரிய வெள்ளம் அடித்து கொண்டு போகுது. அடித்து கொண்டு போகும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு ஒரு பெரிய கருப்பான ஒரு கம்பளியை போல ஒரு காரியம் சுற்றிக்கிட்டே போகுது. அது ஒரு வீடு அடிச்சுட்டு போது அந்த வீட்டுக்கு பின்னால் இதுவும் சுற்றிக்கிட்டே போகுது. ஒரு மனுஷன் பார்த்தான், பார்த்துட்டு என்ன நினச்சான்னா, அந்த பணக்காரன் வீடு தண்ணியில் அடிச்சிட்டே போகுது, உள்ளே இருக்கிற பண மூட்டை என்னதோ உருண்டுக்கிட்டே போதுன்னு சொல்லி இவன் நீச்சல் அடித்து போய் எப்படியாவது அதை காப்பாற்றிடலான்னு சொல்லி அதை பிடிச்சான். பார்த்தா காட்டிலிருந்து வந்த கரடி. சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இது நல்ல விசுவாசியாச்சே, ஆனால் குடிகாரன் போய் சாராய கடையில் உட்காந்துருக்கானே, எப்படியாவது இவனை மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கும். அப்புறம் நம்மளும் அவனோட உட்கார்ந்து அந்த வாசனை நம்ம மேலே ஒட்டிடக்கூடாது. நமக்கு பகுத்தறிவு வரணும். சில நேரத்தில் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம ரட்சிப்பு இழந்துடுறோம். மற்றவங்களுக்கு நம்ம சகாயம் பண்ணணும், அவங்களும் நம்ம கூட நிற்கணும்னு சொல்லி நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்துக்கிறோம், நம்முடைய சாட்சியை கெடுத்து கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யூதாவின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அக்னியில் மாட்டிகிட்ருக்கிற சிலரை என்ன செய்யுங்க, மீட்டு கொண்டு வாங்க. வாசிங்க, கீழே வாசிங்க பார்ப்போம். பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற கரியான வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும். 24வது வசனம், வழுகாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில், தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் உங்களை சேர்க்கவும், மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஞானம் உண்டு. அவர் உன்னை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ரெண்டு காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாயிண்டில். நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருங்க. அழிவுக்கு நேராக போகிறவனை மீட்பதிலே ஞானம் உள்ளவர்களாக இருங்க. ஊழியம் செய்கிறது நல்லது தான். சில நேரத்தில் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணிவிட்டு வாடா, நம்ம காட்டுவாசி கூட சுற்றலான்னு சொல்லுவோம். அப்புறம் வரச்சில் இல்லாத பேச்செல்லாம் பேசுவோம். பேர் தான் ஊழியம், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஓநாயின் வேஷம். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஓநாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்கள் நடுவிலே வருவார். அது உங்கள் சொந்த தம்பியாக இருக்கலாம், இல்லாட்டி சொந்த மச்சானாக இருக்கலாம், இல்லாட்டி சொந்த தகப்பனாக கூட இருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஓனா என்று உங்களுக்கு தெரியாது. தேவனுடைய ஆராதனையை கெடுத்து தேவனுடைய சபையை கெடுக்கிற ஒரு ஊழியம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தரால் செய்யப்பட்ட ஊழியம் அல்ல, அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம். உன்னை வழுகாதபடி இதுவரைக்கும் கர்த்தர் காத்தார். காத்து கொண்டதான தேவனுக்கு நீ அவருக்குள்ளே நிலைச்சு நிற்கணும், அவருக்குள்ளே நிற்கணும், அதை விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பணமூட்டைன்னு சொல்லி போய் கடைசியில் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு கரடி அவனை அப்படியே கொண்டு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். நீ வழுகாதபடி மிகுந்த மகிழ்ச்சியோடு தம்முடைய மகிமொழுமையுள்ள சன்னிதானத்தில் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போமா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நீ அருமையான தேவனுடைய பிள்ளையே, மூன்று விதமான அக்னியை பார்த்தோம். சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்,
எங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. அவர் ரட்சிக்கிறாரோ ரட்சிக்கவில்லையோ, எங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே எங்களுக்கு குரோதமாய் வருகிறதான இந்த தீப்பொறியை, இந்த அக்னி ஆயுதங்களை நாங்கள் தண்ணீர பண்ணுவோம், குளிர பண்ணுவோம், அதை அணைத்து போடுவோம். எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, எங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்க பண்ணுகிறதா இருக்கிறது. எந்தவிதமான புதுமையான அக்னிகள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறபடியாலே நான் பேதையாய் சிக்கிக் கொள்ள மாட்டேன். அந்த வார்த்தை என்னை மீட்டுக் கொள்ளுகிறதா இருக்கும். நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறபடியால் உலகமோ மனிதனுடைய மாய்மாலமோ என்னை அவரை விட்டு பிரிக்காது. எந்த உபதேசமோ அந்நிய காரியங்களோ அது என் தேவனை விட்டு என்னை பிரிக்காது. தேவனுடைய சபையை விட்டு என்னை பிரிக்காது. தேவனுடைய ஊழியத்தை விட்டு என்னை பிரிக்காது. தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஒரு கடைசி நாளில் இருக்கிறவங்க அக்னி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது பலவிதமான காரியங்கள் உண்டு. வேதம் சொல்லுது கடைசி காலங்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூடுமானபடி வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்கள் பிரியமானவர்களே, இவர்களுக்கு சபை இருக்காது, இவர்களுக்கு ஒரு ஸ்தலம் ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள். There is no mentor, there is no tutor for them, there is no leader for them. They themselves will have pasture. அவங்களுக்கு அவங்களே மேய்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு அவர்களே தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கொள்கை, அவர்கள் கோட்பாடு, அவர்கள் நடப்பார்கள். கர்த்தருடைய பயம் அவர்களுக்குள் இருக்காது. அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த கடைசி நாடிலும் எத்தனையோ காலங்கள் விசுவாசத்தில் இருந்ததான நீ உன் விசுவாச படகை சேதப்படுத்தாதே. வேதம் சொல்லுது கோடாலியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் அக்னினாலே சுட்டரிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையை தேவன் அக்னினாலே பரீட்சித்து பார்க்கும் பொழுது தேவன் விரும்புகிற கனி உனக்குள்ள இருக்கணும். அப்பந்தான் பிதா உன்னில் மகிமைப்படுவார், நீ அவருடைய சீஷனாக இருக்க முடியும். வழுகாதபடி உன்னை காக்கிறவர் அவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yesuve manandiyodu thudikkirom. Ummai pirindu vaala mudiyadaiya. Yesayya, Yesayya. நாங்கள் உமக்குள்ளே வேரூன்றி நிற்கும்படி கிருபதாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் எங்கள் இருதயத்தில் வைத்திருக்க கிருபதாரும். எங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நின்று உலகத்தில் வருகிறதான எல்லா அக்னியின் பிரச்சனைகளையும் எல்லா அக்னி போன்ற பாரங்களையும் நாங்கள் தனிய பண்ணுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபதாரும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை நீர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். அதை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.